வெல்கம் டு ஏஜே கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய மாதிரி ஒரு வத்த குழம்பு, மிளகு தக்காளி வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள், மிளகு தக்காளி ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க, காஞ்சது அதை வத்தல் போட்டு வச்சுருக்காங்க. அது ஒரு 150 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் வெள்ளைப்பூடு, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி. அந்த புளியை இப்படி கரைச்சி வச்சுக்கிறணும், மண் இல்லாமல் இருத்து இப்படி கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து மிளகாய் பொடி, மிளகாய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் 2 ஸ்பூன் காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கடுகு, நல்லெண்ணெய், ரொம்ப முக்கியமே நல்லெண்ணெய் தான், வேறு எதுவுமே இதில் ஊற்றுறது இல்லை. வாணலியை வச்சுட்டு நீங்கள் எண்ணெயை ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயை ஃபுல்லாக ஊற்றிக்கணும், எண்ணெய் கொஞ்சம் நல்லா அதிகமாக ஊற்றணும். அடுத்து கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு இந்த வெள்ளைப்பூடையும் வெங்காயத்தையும் போட்டுருங்க. கட் பண்ணவே தேவையில்ல, முழுசாக இந்த மாதிரி போட்டால் போதும். போட்டு நல்லா வதக்குங்க. ரெண்டு கல் உப்பு வேணால் சேர்த்துக்கோங்க, சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கிட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நான் வந்து இடையில வீடியோலாம் கட் பண்ணவே இல்லை, இவ்வளோ நேரம் ஆகும். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. அடுத்து அந்த மிளகு தக்காளி வத்தலை வந்து கழுவி வச்சுருக்கோம் இந்த மாதிரி, அதை எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு ரொம்ப சிம்பிளான குழம்பு தான். இது வந்து ஹோட்டல்களில் வந்து கொஞ்சம் வெல்லம் அந்த மாதிரி சேர்ப்பாங்க, நம்ம அதெல்லாம் சேர்க்குறதில்ல. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இதுக்கு டேஸ்ட்டே அது நல்லெண்ணெய் தான், சின்ன வெங்காயம் தான் போடணும், பெரிய வெங்காயம் போடக்கூடாது. நாங்கள் போட்டிருக்கிறது எல்லாமே ஒரு தலை பூண்டு, நீங்கள் எந்த வெள்ளை பூண்டுனாலும் போட்டுக்கலாம். இப்போது மஞ்சள் தூளையும் மிளகாய் பொடியையும் சேர்த்துக்கிற போகிறோம். சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த புளிக்கரைசியெல்லாம் ஊற்ற போகிறோம். இது கொஞ்ச நேரம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசியெல்லாம் இப்போ அதில் ஊற்ற போகிறோம். நல்லா தண்ணி மாதிரி, தண்ணி அதிகமாக தான் இருக்கணும் இதுக்கு, நல்லா தண்ணி மாதிரி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சு வேக விட்டுருங்க. வேக விட்டுருங்க, வத்தம் விட்டுருங்க. தண்ணி எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க, நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் அந்த வெங்காயமும் வெள்ளைப்பூடெலாம் நல்லா வெந்து வரும். ஒரு மூடியை போட்டு மூடி வேக விட்டுருங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க, வத்திரும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க பார்த்து. இப்போ ஒரு மூடியை போட்டு வேக வச்சுருவோம். நல்லா கொதிக்குது, இந்த மாதிரி மூடியை போட்டு வேக வச்சோம். நல்லா வத்திருச்சு, நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் வச்சுட்டு எடுத்துக்கோங்க.
அந்த வெள்ளைப்பூடு வெங்காயம் எல்லாம் மசிஞ்சு அப்படி ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். குழம்பு நல்லா திக்காக இருக்கும், இது வித்தியாசமாக இருக்கும். வயிற்று புண்ணுக்குலாம் ரொம்ப நல்லது இந்த மிளகு தக்காளி கீரை. மிளகு தக்காளி கீரையில் வரக்கூடிய அந்த இது மிளகு மாதிரி இருக்கும்ல, அது அந்த வதல் போட்டு வச்சுருக்காங்க. சுவையான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.